உழுவார் உலகிற்கு ஆணி அக்தாச்சாத எழுவாரை எல்லாம் பொறுத்து நமது சின்னம் விவசாயி போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்ட வெல்ல போறான் விவசாயி வார்த்தா வழங்கும் சிறுகதை போட்டியில் பவா செல்லதுரை நடுவராக உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுங்க கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணுங்க மேலும் கிளிக் பண்ணுங்க கோமாலில செலிப்ரேஷன் வீக் போயிட்டு இருக்கு இல்லையா சோ இந்த செலிப்ரேஷன் வீக்ல வந்து அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து கூட்டிட்டு வரலாம் நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒருத்தர கூட்டிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு போனஸ் பாயிண்ட்டை கொடுத்துருந்தாங்க சோ அதனால எல்லா குக்ஸுமே அவங்களோட ஃபேவரட்டான ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒருத்தரை வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த விதத்துல இந்த வாட்டி பவித்ர லட்சுமி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் சுதர்ஷனை வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா அவங்களோட ஃபேமிலி வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால சென்னைக்கு கூட்டிட்டு வர முடியலன்ற ஒரு ரீசனுக்காக சுதர்ஷனை வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த சுதர்ஷன் பவித்ர லட்சுமியோட ப்ரோமோ பார்க்கும் போதே புகழ் மட்டும் ஷாக் ஆல ஃபேன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகி பயங்கர வைரல் மீம்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல ஒரு மீம் வந்து ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொல்லலாம் அமே ஜோக் டு ஹியூ அப்படின்னு சொல்லிட்டு புகழ் ஒரு பக்கம் நிற்கிற மாதிரி இந்த பக்கம் பவித்ர லக்ஷ்மி அண்ட் சுதர்ஷன் நிற்கிற மாதிரி அந்த மீம் வந்து பயங்கர வைரல் வந்து புகழ் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இப்போ அடுத்ததாக இன்னொரு ஃபோட்டோவும் இந்த பக்கம் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு என்னென்னா பவித்ரா அண்ட் சுதர்ஷன் ரெண்டு பேருமே வந்து கல்யாண குளத்தில் அப்படியே மேடையில் உட்காந்து ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்த உடனே எல்லாருமே செம்ம ஷாக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ பவித்ரா அண்ட் சுதர்ஷன் ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மீம்ஸ்லாம் கூட பயங்கரமாக வந்துட்டு இருந்து பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஆட் ஷூட்டில் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அண்ட் நிறைய ஆட்ஸ்லேயும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஆட்ஸில் எடுத்த செல்ஃபி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச அப்புறம் தான் புகழ் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் சாந்தி சாந்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா புகழ் அண்ட் பவித்ரா லட்சுமிக்கு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த பக்கம் அஸ்வின் சிவாங்க இருந்தால் இந்த பக்கம் புகழ் அண்ட் பவித்ராவுக்கு வந்து பயங்கரமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த பேருக்கு ஏன்னா பவித்ரா வந்து எலிமினேட் ஆகும்போது புகழ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அண்ட் பவித்ரா வந்து இந்த ஒரு சக்ஸஸுக்கு ஒரே பர்சன் காரணம்னா அது புகழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இமோஷனலாக சொல்லியிருப்பாங்க ஸோ அதிலிருந்து பவித்ரா அண்ட் புகழ் பேர் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லணும் அந்த டைமில் இப்படி ஒரு பூகம்பமாக அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இல்லை இதுதான் ஒரு கிளாஸ் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான பிக்சர் கிடைச்சிருக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா குக்வித் குமாலி ஃபைனல்ஸ் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அந்த ஷோவோட ஃபைனல்ஸ் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க டூ டு செவன் பிஎம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அதுக்கான எந்த ஒரு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரலை ஸோ ஃபைனலாக இது உங்களுக்கான கொஷன் இந்த ஒரு குக் வந்து வேறு லெவலில் ஃபஸ்ட்டில் இருந்தே என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்கப்பா ஹெவியாக இம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க நல்லா சமைக்கிறாங்கன்னு தோணுது இவங்க டிஷ்ஷை நான் ஒரு நாள் செட்டில் போயிட்டு டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த குக்கு எந்த டிஷ்ஷை சொல்லுவீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் வார்த்தா வழங்கும் சிறுகதை போட்டியில் பவா செல்லதுரை நடுவராக உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுங்க கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க நமது சின்னம் விவசாயி போட்டுப் பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்ட.